இது என்ன அநியாயமா இருக்கு? அவங்க பிள்ளைக்காக தானே நம்ம பிள்ளை பெரிய ஸ்கூல்ல சேர்த்தோம், அப்ப அவங்க தானே ஃபீஸ் கட்டணும். இதை இப்படியே விடக்கூடாது, விட்டா நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சிடுவாங்க. மச்சான கூடு, நான் கேக்குறேன். அண்ணே அவசரப்பட்டு கேட்டுறாத, இது யூகம்தான். ஒருவேளை அவங்களே கட்டி இருந்தா நம்ம பாரம்பரியம் பிடிச்சு திட்டுவாரு. நீ சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கும் மச்சான கூப்பிட்டு டவுட்ட கிளியர் பண்ணி. மச்சா மச்சா, என்னடா காமௌண்ட் சவரத்துல உட்காந்துட்டு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மச்சா, தங்கச்சிக்கு ஒரு சின்ன டவுட், அதை கிளியர் பண்ணலாம் தான் கூப்பிட்டேன். கேளுக்கா மச்சி. ஏண்டி என்னடி உனக்கு டவுட்? என்ன பில்லை ஒளிச்சு வச்சுக்கிட்டு அந்த பில் எடுத்து காட்டு. ஐயோ ஸ்கூல் பில்லு, சட்டப்பாயில இருந்து எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். நல்ல வேலை துவைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுனியே. இது பாலாவோட ஸ்கூல் ஃபீஸா மச்சான்? ஆமா. 60,000? ஆமாடா, இது ஃபர்ஸ்ட் டைம் ஃபீஸு. இதுக்கு பிறகு 4 மாசத்துக்கு ஒரு தடவை 20,000 ரூபா கட்டணும். 6வது படிக்கிறதுக்கு இவ்வளவு பணமா மச்சான்? டேய் நீ அந்த ஸ்கூலை சாதாரணமா நினைச்சிடாத, அது மொத்தம் பணக்கார பசங்களா படிக்கிற ஸ்கூலு. கிளாஸ் பூரா ஏசி, புஸ்தகங்க கூட கிடையாது, எல்லாம் கம்ப்யூட்டர் தான். அதே மாதிரி பாடத்தை சொல்லி கொடுக்கறதுலயும் பசங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுலயும் மாவட்டத்திலேயே முதலிடம். அப்புறம் அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் பெரிய ஆபீசரா நல்ல உத்தியோகத்துல செட்டில் ஆயிட்டாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிறோம்னு சொன்னாலே நம்மளுக்கு பெருமை தான். அதுலயும் நம்ம பிள்ளையும் அங்க படிக்கிறாங்கிறதுல டபுள் பெருமையா இருக்கு. அதெல்லாம் சரி மச்சான், ஆனா 6வதுக்கு இந்த பணம் கொஞ்சம் ஓவரா தெரியல. படிப்போட அருமை தெரியாதவனுக்கெல்லாம் இது ஓவரா தான் தெரியும். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு சாடையில பேசணும்? இந்த பில்லுல எழுதி இருக்கிற பணத்தை நான் கட்டினா இல்ல சிவானி வீட்டுல கட்டினாங்களாங்கறதான உங்க டவுட்? அதேதான் மச்சான், நான் கட்டினதுதான். அவங்கள கட்ட வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ புள்ளைய நாங்க பாத்துக்கிறோம்னு அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா? என்ன மச்சான் இது? பாலா இந்த ஸ்கூல்ல நல்லா தானே படிச்சுட்டு இருந்தான், எதுக்கு அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும்? அவங்க பிள்ளைக்காக தானே, அப்ப அவங்க தானே ஃபீஸ் கட்டணும். அன்னைக்குமோ புள்ளைய நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படி இப்படின்னு டயலாக்லாம் விட்டாங்க. டேய் அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா ஒரு பெத்த தகப்பனா என் பிள்ளைய இன்னொருத்தன் காசுல படிக்க வைக்கிறேங்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லடா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உசுரோட இருக்கிறது வரைக்கும் என் சொந்த உழைப்புல தான் என் பிள்ளை படிக்கணும். அதெல்லாம் சரி மச்சான், ஆனா உங்க வருமானத்துக்கு என்ன முடியுமோ அந்த படிப்பு தானே படிக்க வைக்கணும். அனாவசியமா அகலக்கால் வச்சு கடனாளி ஆகி பிள்ளைக்கும் படிப்பு வராம கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் மச்சா சொல்றேன், நம்ம புள்ள ஒண்ணும் அந்த ஸ்கூல்ல சேர்த்தாதான் படிப்பேன்னு சொல்லலையே. நம்ம பையல எங்க சேர்த்தாலும் நல்லா படிச்சுக்கிருவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான காரணம் பாலா இல்ல சிவானி, அவளையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல மச்சான். விட்டு கொடுக்கறதுனால இழப்பு அவங்களுக்கு கிடையாது, நம்மளுக்கு தான். இதுல பாலாவோட வாழ்க்கையும் இருக்கு. இன்னைக்கு அந்த பிள்ளைக்காக பரிதாபப்பட்டு பாலாவோட வாழ்க்கையை கஷ்டத்துல கொண்டு வந்து விட்டுறாதுங்க. நாம அவங்கள மாதிரி இல்ல மச்சான், விழுந்தா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், கை தூக்கி விட ஆடுங்கல்லாத ஜனங்க நாம. அத மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ செய்யுங்க. என்னடி இவன், நம்ம புள்ள
பெரிய ஸ்கூல்ல படிக்கிறானே சந்தோஷப்படாம எரிஞ்சு விழுந்துட்டு போறேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறது அண்ணன் தானுங்க. அதுக்கு நம்ம நிலைமை தெரிஞ்சதுனாலதான் கேக்குது. ஏங்க இப்படி பண்ணீங்க காமாட்சி? என்னைக்காவது ஒருத்தன் ஏன் சிவானியோட அம்மாவே வச்சுக்கேன் கோபத்துல. உங்க அப்பா ஒன்னும் படிக்க வைக்கல, என் காசுலதான் நீ படிச்சேன்னு சொன்ன. நம்ம பிள்ள எவ்வளவு கஷ்டப்படுவான். இல்ல ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா முசுரோட இருக்கிறது அர்த்தமே இல்லம்மா. நம்ம பிள்ள நல்லா இருக்கணும். டி பணத்துக்கு என்னங்க பண்ணீங்க? வழக்கம் போல கடந்த ஒரு இடத்துல 3 பைசா வட்டிக்கு 30,000 ரூபா வாங்கினேன். மெடிக்கல் லீவ்ல பாதி சம்பளம் வரும்ல அது வந்துச்சு. அப்புறம் அங்கிட்டும் இங்கிட்டுமா புரட்டி போட்டு கட்டியாச்சு. இனி அடுத்து 4 மாசம் கழிச்சு பணம் கட்டணும். இந்த மாதம் வீட்டு வாடகை வேற கொடுக்கணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவன் வேற கரெக்டாக வந்து நிற்பான். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வேண்டாங்க, நேத்தே அண்ணன்கிட்ட வாங்கி நானே கொடுத்துட்டேன். நீங்க கவலைப்படாம போய் தூங்குங்க. இன்னும் தூங்கியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் யார் பாக்குறது? எல்லாத்துக்கும் உங்க அண்ணனவே எதிர்பார்க்க முடியுமா? அவனும் பாவம்ல. நான் ஏற்கனவே குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற அகலக்கால் வச்சுட்டு வந்துட்டீங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியல. இப்ப யோசிச்சு நாளைக்கே நம்ம பணம் சம்பாதிக்க போறது இல்ல. நமக்கெல்லாம் இருக்கிற ஒரே பிடிப்பு அந்த கடவுள் தான். அவனை நம்பு. அவனும் நம்ம தலையில மண்ணள்ளி போடாம இருந்தா சரித்தான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். போய் வேலையை பாரு. ஹே சிவானி, என்ன? நான் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போனேன். அங்க ஜாலியா இருந்துச்சு. பாட்டி ஊரெல்லாம் சுத்தி காமிச்சாங்க. அம்மா நீ எங்க போன? நான் வீட்லயே ஜாலியா இருந்தேன். பாலா கூட பீச் எல்லாம் போன தெரியுமா? அதுக்கப்புறம் நாங்க எங்கெல்லாம் போனோம் அங்க என்ன பீச்? கார்த்திகா புக் எடுத்து படி. ஓகே, பேசிட்டே இருக்காத. ஹலோ மிஸ், நான் சிவானி அம்மா பேசுறேன். சொல்லுங்க. சிவானி என்ன பண்றா மிஸ்? அவ பாட்டுக்கு உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கா. என்ன விஷயம் சொல்லுங்க. எதுவும் ப்ராப்ளம் இல்லையே மிஸ். ஏன் கேக்குறீங்க? அவ பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கா? எல்லார்கிட்டயும் நார்மலா பழகுறாளா? அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல மிஸ், சும்மா தான் கேட்டேன். நீங்க முன்னாடி நடந்த பிரச்சனை நினைச்சு பேசுறீங்களா? இன்னைக்கு அவ ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க கவலைப்படாம இருங்க. ஸ்கூல்ல சிவானின்னு கூப்பிட்டா கேக்குறாளா? நீங்க கேக்குறது எனக்கு புரியல. சிவானிய சிவானின்னு கூப்பிட்டா என்னன்னு தானே கேப்பா? இல்ல மிஸ், அவ சிவானின்னு கூப்பிட்டா கோவப்படலையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம க்வெஸ்டன் கேட்டு அதுவும் ஸ்கூல் டைம்ல தொல்லை பண்றீங்க? இல்ல மிஸ், அவளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அதான், அவ நல்லபடியா தான் இருக்கா. எனக்கு என்னமோ உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. பிரசாத், நான் சிவானி ஸ்கூல் மிஸ் கிட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? அவ ஸ்கூல்ல நார்மலா தான் இருக்கா. சிவானின்னு கூப்பிட்டா என்னன்னு ரெஸ்பாண்ட் பண்றாளா? எந்த ப்ராப்ளமும் பண்றது இல்லையா? எல்லா பசங்க கூடயும் ஜாலியா பழகுறாளா? போர்ட்ல எழுதி போடுறத எல்லாம் கரெக்டா எழுதிட்டு டவுட் எல்லாம் கேக்குறாளா? எனக்கு அவங்க கிட்ட பேசினப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஜெயிச்சிட்டேன் பிரசாத்.
நம்ம சிவானி நமக்கு சீக்கிரமாவே கிடைச்சிடுவா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை மெயின்டைன் பண்ணணும், இல்லனா அவ மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடுவா. இல்ல பிரசாத், அவ எனக்கு திரும்ப கிடைச்சிடுவா. நான் அவ மேல ஒவ்வொரு நொடியும் கவனம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கேன். அவளோட மாற்றம் எனக்கு நல்லாவே தெரியுது. இப்பதான் அவளுக்கு நம்ம வீட்டோட சூழ்நிலை புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கூல்ல முழுக்க அவ சிவானியா தான் இருக்கா. 8 மணி நேரம் சிவானியா ஸ்கூல்ல இருக்கிறவ வீட்டுக்கு வந்து நான் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கறப்போ 2 மணி நேரம் அதிகமா சிவானியா இருப்பா. இன்னும் நான் அதிகமா அவகிட்ட கவனத்தோட நடந்துகிட்டேன்னா 24 மணி நேரமும் சிவானியா மாறிடுவா. நீ சொல்றத கேக்கிறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனா சாத்தியப்படணும். ஆனா நீ அவளுக்கு புரிய வைக்கிறேன்னு பிரஷர் மாத்திரம் கொடுத்துடாத. இப்ப அவ சிவானியா இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்னு, அவளுக்கு பிடிச்ச பாலா. இன்னொன்னு, அவளுக்கு பிடிச்ச ஸ்கூலோட சூழ்நிலை. இது ரெண்டும் தான். நீ சொன்ன மாதிரியே அவளை ஸ்கூலுக்கு அனுப்புனது நல்லதா போச்சு. இப்போ அவளுக்கு சந்தோஷமான சூழ்நிலைய வீட்லயும் உருவாக்கணும். அதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பிரசாத். அவளை நம்ம வீக்லி ஒன்ஸ் வெளியே அழைச்சிட்டு போவோம், கேம்ஸ் விளையாட வைப்போம், அவளோட கவனத்தை திருப்புவோம். அவளுக்கு மலிய பத்தின நினைப்பே வராம பாத்துப்போம். சிவானி மேல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறத நான் பார்க்கும்போது உன் மேல எனக்கு இன்னும் அதிகமான பாசம் வருது. எனக்கு அவளை நல்லா பாத்துக்கணும்னு தோணுது. நீயும் இப்படிதான் பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்காக தான் உங்ககிட்ட நிறைய சண்டை போட்டேன், உன்னை நிறைய பேசி கஷ்டப்படுத்தினேன். இல்ல பிரசாத், நீ அப்ப சொன்னப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா சிவானிக்கு இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடலான்னு கண்ணை மறைச்சு வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கே என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கூடவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சிவானி கூடவே இருக்கணும்னு தோணுது. இதெல்லாம் எனக்கு புரிய வச்சது சிவானி தான். அவளோட இந்த நிலைமை தான் என்னை வேலையை விட வச்சது, என்னை அதிகமா யோசிக்க வச்சது, இப்ப கூட சிவானிய பத்தி கவலைப்பட வச்சது. எல்லார் மேலயும் நான் காட்டுற அக்கறைய கடைசி வரைக்கும் காட்டணும்னு இப்ப கூட பயம் அதிகமா இருக்கு. இந்த பயம் உன்னை கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க வைக்கும். நீ கவலைப்படாம சிவானி மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண. வினோ, தேங்க்ஸ் நீ மாறினதுக்கு. என்னாச்சு, கிளாஸ்ல திட்டினாங்களா? இல்ல. அப்புறம் ஏன் டல்லா இருக்க? என்ன கிளாஸ்ல வந்து கூப்பிட வராம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? சைக்கிள் இருந்து கீழே விழும்போது காப்பாத்தனல்ல உன் கிளாஸ்மேட். யாமினி, அவள எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் ஏன்னு தெரியல, தோணுது அவள எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ நல்ல பொண்ணு தானே? என்கிட்ட இன்னைக்கு கிளாஸ்ல கூட நல்லா தானே பழகுனா? அவ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்றதுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு பிடிக்கல. அவகிட்ட நீ பேசுறது, அவளுக்கு ஹெல்ப் பண்றது, எதுமே எனக்கு பிடிக்கல. காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல, பிடிக்கும்ன்றதுக்கு ரீசன் சொல்லலாம், பிடிக்காதுன்றதுக்காகலாம் ரீசன் சொல்ல முடியாது. அவ என்கிட்ட உன்ன மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவான்னு யோசிக்கிறியா? அவ உன்கிட்ட நல்லா பழகினாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் என்ன தவிர உனக்கு யாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக முடியாது. நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரும் உள்ள வர முடியாது. அப்புறம் என்ன, ஏன் அவளை பத்தி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? நான் அவளுக்கு உதவி செஞ்சது மனிதாபிமானம். அந்த இடத்துல யார் கீழே விழுந்திருந்தாலும் நான் உதவிதான் செஞ்சிருப்பேன்.
இன்னைக்கு பேசினது ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணு. நமக்கும் இந்த ஸ்கூல்ல யாரையும் தெரியாது. கிளாஸ்ல தனியா தான் உட்காந்துருக்கணும். அப்ப அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா டென்ஷன் இல்லாம இருக்கலாம் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் என் பாலாவை பத்தி. ஆனா அந்த பொண்ணுதான் தேவையில்லாம உங்ககிட்ட வந்து பேசி டென்ஷன் பண்றா. யாராவது இவகிட்ட பிஸ்கட் கேட்டாங்களா இல்ல ஜீசஸ் இவகிட்ட வந்து பாலாவ நீ ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோன்னு சொன்னாரா? நம்ம பாட்டு இருந்தாலே பேசிட்டு இருந்தோம், எதுக்கு குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்றா? ஒரு சென்ஸ் வேணா? அவ படிச்ச ஸ்கூல்ல இதெல்லாம் சொல்லி தரல. இங்க பாரு, நீ தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசி இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிக்கிற? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல யாரும் ஃப்ரெண்டா உள்ள வர முடியாதுன்னு உனக்கு ஏமா நம்பிக்கை இருக்குல்ல? அப்போ வா சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புவோம், இல்லனா நம்மள விட்டு வேன் கிளம்பிடும். வேன் நம்மளெல்லாம் விட்டு கிளம்பாது. எங்க இருந்தாலும் நம்மள தேடி கண்டுபிடிச்சு ஏத்திட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லனா பிரின்சிபல் அவங்கள திட்டுவாங்க. சரி பாலா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? உன் கூட பசங்க நல்லா பழகினாங்களா? மிஸ் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு இன்னைக்கு என்னை சுத்தி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. மிஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப இங்கிலீஷ்லயே எல்லாம் சொல்லி தராங்க, என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கும் மேல கூட பழகுற பசங்க என்னை பார்த்தாலே ரெண்டு ஸ்டெப் தள்ளி நிக்கிறாங்க. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் தானே, அப்படிதான் இருக்கும். போக போக எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். நீயே அந்த ஸ்கூலை விட இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்னு சொல்லுவ. ஸ்கூல்லாம் பெஸ்ட் தான், ஆனா நான் தான் பெஸ்ட் இல்ல. என் பாலா எப்பவே பெஸ்ட் தான். நீ எதையுமே யோசிக்காம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது மட்டும் கவனம் செலுத்து. நீ என்ன விட நல்லா படிப்ப. பாக்கலாம் வா. ஓ சிவானி குட்டி, என்ன ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன வாயில இருந்து பதில் வராம தலையிலே பதில் வருது? ரொம்ப டயர்டா இருக்கு பாட்டி. அதுக்கு தான் வந்த உடனே யூனிஃபார்ம் கழட்டிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷா காபி குடிச்சா டயர்ட்னஸே தெரியாது. நீங்க முதல்ல காபியை கொடுங்க, குடிச்சிட்டு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு யூனிஃபார்ம் மாத்திக்கிறேன். இப்படி தலை கீழா செஞ்சா டயர்ட்னஸ் இன்னும் அதிகமா தான் ஆகும். ப்ளீஸ் பாட்டி. சரி தர. பாலா எங்க? அவ ஃப்ரெஷ் ஆவறதுக்காக ரூமுக்கு போயிட்டான். அவன் குட் பாய். நானும் குட் கேர்ள் தான். நாளையில இருந்து நீங்க சொல்ற மாதிரி நான் செய்றேன். அப்படி சிரிக்காதீங்க பாட்டி. நாளையில இருந்து நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கறேன். சரி சரி. அப்புறம் இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே இல்ல, எப்படி போச்சு? ஜாலியா போச்சு பாட்டி. நான் ஜூலி மாதவி நாங்க எல்லாரும் ஃபுல் டே விளையாண்டுட்டே இருந்தோம். அப்படியா? ஃபர்ஸ்ட் டேங்கறனால கிளாஸே எடுக்கல. ஜூலி என்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னான். அப்புறம் லஞ்ச்ல நானும் பாலாவும் கிரவுண்ட்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோம். ஸ்கூல் விட்ட உடனே நானே அவ கிளாஸ்ல போய் கூட்டிட்டு வந்தேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? என் கிளாஸும் அவன் கிளாஸும் பக்கத்துல பக்கத்துல. ஒவ்வொரு பீரியட் முடியறப்பையும் நான் போய் பாலா பாத்துட்டு வந்துருவேன். ஆனா பாலா என்ன மாதிரி ஹாப்பியாவே இல்ல, டென்ஷனாவே இருந்தான். காலையில ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்ப எங்க உட்காந்தானோ அதே இடத்துல உட்காந்துருந்தான். அவ யாருக்கிட்டையும் பேசல போல. அவ கிளாஸ்ல யாமினின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவகிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டேன். அவனுக்கு உங்க ஸ்கூல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, யாருமே தெரியாம புதுமுகமா இருக்கறதால அமைதியா உட்கார்ந்திருந்திருப்பான். போக போக எல்லாம் சரியாயிடும். நீ அது வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்க. என்ன? நான் எப்போ அவன் மேல ஒரு கண்ணு வச்சிட்டே இருப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க பாட்டி. சரி, ஸ்கூல்ல அப்புறம் என்ன நடந்துச்சு? எப்பவும் போலதான் நடந்துச்சு. ஆமா, இப்ப எதுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க? சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான்.
ஏதாவது உனக்கு பிடிச்ச விஷயமோ பிடிக்காத விஷயமோ நடந்திருக்கலாம்ல? இன்னைக்கு என்ன சுத்தி எனக்கு பிடிச்ச விஷயமா தான் நடந்துச்சு. யாரும் நான் கோபப்படுற மாதிரி நடந்துக்கவே இல்ல. இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் விட பாலா என் கூட ஏன் ஸ்கூலுக்கு வந்தது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதுதான் நடந்துச்சு. எனக்கு பிடிக்காத விஷயம் எதுவுமே நடக்கல பாட்டி. சரி, உன்னை எல்லாரும் ஸ்கூல்ல என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? சிவானின்னா கூப்பிட்டாங்க. ஏன் கேக்குறீங்க? ஏன் உன்னை எல்லாரும் சிவானின்னு கூப்பிட்டாங்க? நீ மல்லி தானே? உன்னை மல்லின்னு தானே கூப்பிடணும்? கேட்டேன் போ, உன் பேரு சிவானி இல்லனா எதுக்கு அவங்க உன்னை சிவானின்னு கூப்பிட்டு பண்ணி கோவப்படல? ஐயோ, ஏன் பாட்டி என்ன இப்படி தலைவலிக்க வைக்கிறீங்க? உங்களுக்கு நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நான் ஒழுங்கா தானே ஸ்கூலுக்கு போயிட்டு சந்தோஷமா வந்தேன். அதுக்குள்ள சிவானிய பத்தி பேசி என்ன அள வைக்கிறீங்க? பாட்டி எதுவும் கேக்கல, நீ அழாத. போங்க, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்கிட்ட பேசாதீங்க. இங்க பாரு, பாட்டி உன்னை இனிமே அழ வைக்கிற மாதிரி பேச மாட்டேன். சாரிடா செல்லம். எனக்கு சாரி.